ஆமா, நம்மளுடைய கண்கள் எத்தனை மெகா பிக்சல் கொண்ட கேமராக்கு ஈக்குவலா இருக்கும்? ஒரு மனிதனால 2 நிமிஷத்துக்கு மேல ஸ்பேஸ்ல இருக்க முடியாதா? எனது நாசா நிலாவில ட்ரெயின் விட போறாங்களா? அது எப்படி? நம்ம இந்தியாவில மொத்தமா எத்தனை கிராமங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நம்ம அதிகமா டிராவல் பண்ணும்போது நம்மளுடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய சார்ஜர் ஏன் கம்மியாகுது? இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஸ்ட்ராபெரி இதுவா? எனது ஸ்கூல்ல இந்த மாதிரியான விஷயத்துல பேன் பண்ணி வச்சிருக்காங்களா? இது போல உங்களுக்கு தெரியாத பல ஆச்சரியமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்மளோட சேனல்ல வீக்லி 3 லாங் வீடியோ அண்ட் 4 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். இதுவே என்னால ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா காலேஜ் எல்லாம் ஓபன் பண்ண போறாங்க. சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்றேன். சோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் தந்தாலே போதும். சோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, நாம இப்போ புதுசா ஒரு மொபைல் போன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம கவனிப்போம். முக்கியமா நம்ம கவனிக்க கூடியது மொபைல் போனோட கேமரா தான். அப்படி ஒவ்வொரு மொபைல் போனோட கேமரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில தனித்தனியான மெகா பிக்சல் கேமரா இருக்கும். ஆனா என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா, நம்மளுடைய கண்கள் எத்தனை மெகா பிக்சல் கொண்டதா இருக்கும்னு? நம்மளோட கண்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுனா 576 மெகா பிக்சல் பவர் கொண்டதா இருக்குது. அதனாலதான் நம்ம எல்லாராலுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி ஒரு பொருளை நம்மளால துல்லியமா பார்க்க முடியுது. இயற்கையாவே நம்ம கிட்ட 576 மெகா பிக்சல் கொண்ட ஒரு கேமரா நம்ம கிட்ட இருக்கு. அப்போ உண்மையாலுமே நம்ம அதிர்ஷ்டசாலி தானே. நம்பர் 2, பொதுவா நம்ம எல்லாரோட வீட்லயுமே வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸ்ல டாக்ஸ் ஒன்னா இருக்கும். டாக்ஸ்னாலே விசுவாசமாவும் நம்ம மேல அன்பாவும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற டாக்ஸை விடவும் ஹச்சிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக் பாத்தீங்கன்னா ரொம்பவும் விசுவாசமான டாக் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டாகோட ஓனர் பாத்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காரு. அதனால இந்த டாக் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு அவர் வர வரைக்கும் அதே இடத்துல பாத்தீங்கன்னா இதனோட கடைசி மூச்சு வரைக்கும் இருந்துதான். அப்போ எந்த அளவுக்கு இந்த டாக் அவரோட ஓனர் மேல விசுவாசமாவும் அன்பாவும் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உண்மையாலுமே இந்த டாக் வேற லெவல் தான் சொல்லி ஆகணும். உங்க வீட்டுல பெட் அனிமல் டாக்ஸ் அந்த டாகோட நேம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பாஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 3, ஒரு மனிதனால எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனால ஒரு நிமிடம் கூட ஸ்பேஸ்ல உயிரோட இருக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, உங்களுக்கு கேக்குறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒரு மனிதனால எந்த ஒரு ஸ்பேஸ் ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாம அவன் ஸ்பேஸுக்கு போனானா அங்க 2 நிமிஷத்துக்கு மேல அவனால உயிர் வாழ முடியாதான். இதுக்கான காரணம் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல காரணம் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 4 காரணத்தை மட்டும் நான் இப்ப சொல்றேன். பொதுவா விண்வெளியில ஆக்சிஜன் இருக்காது இல்லையா? அப்படி ஆக்சிஜன் இல்லைன்னா அவனால எப்படி சுவாசிக்க முடியும்? சோ ஆக்சிஜன் இல்லாம அவன் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா மயக்கம் அடைஞ்சு மூளைச்சாவு வந்து இறந்துருவான். 2வது, ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பிரஷர். சோ இதனாலுமே பாத்தீங்கன்னா அவன் இறந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. 3வது, விண்வெளியில இருக்கக்கூடிய மோசமான வெப்பநிலை. அதுக்கப்புறம் ரேடியேஷன். சோ இந்த காரணங்களாலதான் ஒரு மனிதனால எந்த ஒரு உடையும் பாதுகாப்பும் இல்லாம ஸ்பேஸ்ல இருந்தானா அவனால 2 நிமிஷத்துக்கு மேல உயிர் வாழ முடியாது. நம்பர் 4, வரி குதிரைகளை கண்டிப்பா நம்மள நிறைய பேர் பாக்கணும்னு ஆசைப்படுறதே அதன் மேல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கருப்பு வெள்ளை நிற கோடுகளுக்காக மட்டும்தான். அப்படி இந்த வரி குதிரைகளோட உடல்ல இந்த வெள்ளை மற்றும் கருப்பு நிற கோடுகள் இருக்குது இல்லையா? அந்த கோடுகள் கருப்பு உடல்ல வெள்ளை நிற கோடுகள் இருக்குதா? அப்படி இல்ல, வெள்ளை நிற உடல்ல கருப்பு நிற கோடுகள் இருக்குதான்னு சொல்லிட்டு என்றைக்காவது நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லப்பா, நீயே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. சரி ஓகே, நானே சொல்றேன். உண்மை சொல்லணும்னா வரி குதிரைகளோட ஆக்சுவல் கலர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் தானாங்க. அந்த பிளாக் கலர் உடல் மேலதான் இந்த ஒயிட் கலர் கோடுகள் இருக்குதான். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வரி குதிரைகளை பார்க்கும் போது இந்த ஒரு விஷயத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்பர் 5, இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு லிஸ்ட் நீங்க எடுத்து பார்க்கும் போது கண்டிப்பா அந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடியது அமேசான் கம்பெனியோட ஓனர் ஆன ஜெஃப் பெசோஸ் கண்டிப்பா இருப்பாரு. இவரோட சொத்து மதிப்பு மட்டுமே எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நீங்க உண்மையாலுமே ஷாக் ஆயிடுவீங்க. பிகாஸ் இவரோட சொத்து மதிப்பு மட்டுமே பாத்தீங்கன்னா 7.27 லட்சம் கோடியாங்க. ஆனா இவரால மட்டும் எப்படி இந்த அளவுக்கான பணத்தை சம்பாதிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் எப்பயுமே மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த மட்டும் தான் போக்கஸ் பண்ணிருக்கேன். சோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணதுனாலதான் என்னால இவ்வளவு சம்பாதிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே அது கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பிசினஸ்லயுமே நீங்க சக்சஸ் ஆக முடியும். நம்பர் 6, நம்ம இந்தியாவில ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்கும். அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டங்கள் சொல்லிட்டு இருக்கும். அந்த மாவட்டத்திலுமே பாத்தீங்கன்னா பிரியறது பாத்தீங்கன்னா கிராமங்கள் தான். அப்படி இந்தியாவில எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் மொத்த இந்தியாவில எத்தனை கிராமங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் உங்களுக்கு தெரியல, இப்ப நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில மட்டுமே இப்ப கரெக்டா மொத்தமா எத்தனை கிராமங்கள் இருக்குதுன்னா 628,221 கிராமங்கள் இருக்குதாங்க. இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கக்கூடிய நீங்க எந்த ஒரு மாநிலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எந்தெந்த இடத்துல இருந்து பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நானுமே தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ இப்போ வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பாப்போம். நம்பர் 7, இப்பெல்லாம் என்னதான் பல ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்தாலுமே முதல் முதல் வந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் எதுனா அது இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மொபைல் தான். இந்த உலகத்திலே முதல் முதல் ஆண்ட்ராய்ட் போன் அது இது மட்டும்தான். இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் போன் HTC அப்படின்ற ஒரு கம்பெனி தான் 20 அக்டோபர் 2008 அறிமுகப்படுத்தினாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 80% ஆஃப் மொபைல் போன்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஆண்ட்ராய்டோட இயங்குதளத்துல தான் இயக்கப்படுதான். அண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் போன் இருக்கு இல்லையா, இதனோட இயங்குதளத்தோட உரிமையாளர் யாருன்னா அது கூகுள் தானா? நம்பர் 8, நீங்க என்னைக்காவது இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்ம எங்கேயாவது டிராவல்
பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மொபைல் போன்ல இருக்கக்கூடிய சார்ஜர் பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாற டக்குன்னு குறைஞ்சிடும். இந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு நடந்திருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் நிறைய டைம் நடந்திருக்கு. நானுமே இந்த ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கேன். நம்ம தூரமா பயணிக்கும் போது இந்த மாதிரி நம்மளோட மொபைல் போன்ல சார்ஜர் எதுக்காக கம்மியாகுதுன்னா, பொதுவாக இப்ப நம்ம டிராவல் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இடத்துல இருக்க மாட்டோம். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே தானே இருப்போம். அப்படி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்மளோட மொபைல் போன்ல இருக்கக்கூடிய நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். சோ இந்த மாதிரி மொபைல் போன்ல அடிக்கடி நெட்ஒர்க் சேஞ்ச் ஆகும் போது சார்ஜருமே கம்மியாகும். சோ இதனாலதான் நம்ம எங்கேயாச்சும் டிராவல் இருக்கும்போது நம்மளோட மொபைல் போன்ல இருக்கக்கூடிய சார்ஜ் பாத்தீங்கன்னா கம்மியாகுது. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க எங்கேயாச்சும் ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா பவர் பேங்க் எடுத்துட்டு போக மறந்துடாதீங்க, ஓகேவா? நம்பர் 9, நிலாவில ட்ரெயின் விட போறாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னடா சொல்றேன் எப்பறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியமா கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லல, நாசா தான் சொல்லிருக்காங்க. நாசா 2030 ஆண்டுலாம் பாத்தீங்கன்னா நிலாவில ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைக்க போறதுன்னு சொல்லிருக்காங்க. நாசா இந்த ஒரு திட்டத்தை எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு விவரமும் வெளிவரல. பட் ட்ரெயினை நிலாவுக்கு விடுறதோ நிலாவில ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அதுக்கிட மிகப்பெரிய தொழில்நுட்பம், பொருளாதாரம், வானியல் சவால்கள் சொல்லிட்டு இது போன்ற பல சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நாசா உண்மையாலுமே சொன்ன மாதிரி நிலாவில ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறாங்களாம், இல்ல இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா மட்டும் தான் இருக்க போகுதான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போமே. நம்பர் 10, இப்போ ஒரு சில சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1, இப்போ அதிகமா கோபப்படக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் யாருகிட்டயுமே அதிகமா பேச மாட்டாங்க, ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா புத்திசாலியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குதான். இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றதா நீங்க யாரும் நினைச்சுக்கலாம், ஒரு ரிசர்ச்சின் படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. செகண்ட் 1, உங்ககிட்ட இப்ப யாராவது வந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா, அப்படி அவங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்துல ரீசெண்டா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுடைய நினைவுக்கு வந்து போகுமாங்க. தென் லாஸ்ட் 1, இப்ப நீங்க சுகமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் உடல்ல பிரச்சனை இருக்கு, அதாவது உடல்நிலை சரியில்லாம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே அந்த பேப்பர் எழுதி காசுக்கு குப்பையில தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும் போது சைக்காலஜி படி என்ன ஆகும்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு குட் ஃபீல் கிடைக்கும்னு சொல்றாங்க. நம்பர் 11, ஓகஸ் அனிமல், இதை இந்த படத்துல பார்க்கும் போது ஏதோ எலிகூட்டி சைஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிடாதீங்க. பிகாஸ் இப்ப நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டு பூனைகள் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு சைஸுக்கு தான் இந்த குவாக்கஸ் இருக்குமா. இந்த விலங்கோட முகபாவனையை பாக்குறதுக்கு சிரிச்ச மாதிரியே இருக்குது இல்லையா, இதனாலே பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டோட ஹாப்பியஸ்ட் அனிமல் சொல்லிட்டு இதான் சொல்றாங்க. கங்கருக்களை போலவே குத்திட்டு குத்திட்டு ஓடக்கூடிய இந்த மாதிரியான குவாக்கஸ் அனிமல் பாத்தீங்கன்னா 2 மீட்டர் உயரம் வரையிலுமே மரத்தில் ஏறக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. இன்னும் இந்த விலங்கு பத்தி சொல்ல போனா தண்ணீர் உணவு இல்லைன்னா கூட இதனால பாத்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கு வாழ முடியுமா. பகல் நேரத்துல நல்லா தூங்கி குரட்டி விட்டுட்டு இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இதனோட சேட்டையை காமிக்க ஆரம்பிக்குமா. அண்ட் ஆல்சோ நைட்டு நேரத்துல தான் இது பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த குவாக்கஸோட ஸ்மைலிங் பேசினாலே அதிகப்படியான மக்களுக்கு பிடிச்சு போன ஒரு விலங்குன்னே சொல்லலாம். நம்பர் 12, பொதுவா ஸ்ட்ராபெரினா எல்லாருமே கண்டிப்பா இந்த மாதிரியான சைஸ்ல தானே பாத்துருப்போம். ஆனா இந்த அளவுக்கு பெரிதான ஸ்ட்ராபெரியை நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த அளவுக்கு பெரிதான ஸ்ட்ராபெரியை ஆஸ்திரேலியால தான் ஒரு விவசாயி விளைவிச்சிருக்காரு. இந்த ஸ்ட்ராபெரியோட மொத்த வெயிட் எவ்வளவுன்னா 289 கிராமாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த உலகத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்லயுமே இந்த ஸ்ட்ராபெரி இடம்பிடிச்சிருக்கு. 2021 பிப்ரவரி 17 அன்னைக்குதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ராபெரி இதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுமே கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2015 250 கிராம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாப்பனீஸ் ஸ்ட்ராபெரி தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம்பிடிச்சிருந்திருக்கு. நம்பர் 13, பொதுவா எல்லா பறவைகளையும் எடுத்துக்கிட்டோம்னா மழை பெஞ்சதுன்னா அந்த மழையில நனையாம இருக்கிறதுக்காக அதனோட கூட்டை தேடி ஓடும், இல்லைன்னா ஏதாச்சும் பில்டிங் இல்லைனா கட்டிடம் அதை தேடி ஓடும் இல்லையா. ஆனா இந்த கழுகு பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மழையில இருந்து நனையாம இருக்கிறதுக்காகவே எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யுதுன்னு சொன்னா உண்மையாலுமே நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. பிகாஸ் மழையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இதனோட கூட்டை தேடி ஓடாம அந்த மழை பெய்யக்கூடிய மேகங்களுக்கு மேல போயிடுமாங்க. கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பாப்போம். நம்பர் 14, நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சில பொருள்களை எடுத்துட்டு வாங்க, ஒரு சில பொருள்களை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் சொல்லிட்டு யூனிஃபார்ம் இருக்கும். அந்த யூனிஃபார்மை தவிர்த்து அவங்க சொல்லாத நாட்கள்ல நம்ம அன் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பா அது திட்டு விழும். சோ யூனிஃபார்மை தவிர அன் யூனிஃபார்ம் போடக்கூடாதுன்றது ஸ்கூல் சட்டத்துல இருக்கு. இது போல ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன், சோ தெரிஞ்சுக்கோங்க. 2000 காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பல ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இந்த ரெட் இங்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டுருக்காங்க. ஊர்ல ஏன்டா ரெட் இங்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பொதுவாக இந்த ரெட் இங்க டீச்சர்ஸ் எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு தவறு சுட்டி காமிக்கிறதுக்காக தானே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரெட்னாலே டேஞ்சரான சிம்பிளும் கூட. சோ இதனால மாணவர்களோட மனம் பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காகவே இங்கிலாந்துலாம் பாத்தீங்கன்னா 2000 டீச்சர்ஸ் இந்த ரெட் இங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இது போல ஜெயில் பேன், அதுக்கப்புறம் நம்ம பேக் மாட்டிட்டு போறோம் இல்லையா, இந்த பேக் இது போன்ற விஷயத்தை கூட ஒரு சில ஸ்கூல்ல பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் லாங்கா போகுதுன்னு நினைக்கிறேன். சோ இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போல யூஸ்ஃபுல்லா கண்டென்ட் நீங்க மேலும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென், see you next
next video. Tata. Bye-bye.